எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு பேர் தான் சாணி வண்டுன்னு பேருங்க இங்கிலீஷில் டங் பீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வண்டு ஆஃப்ரிக்காவிலேருந்து அண்டார்டிகா வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குங்க இந்த வண்டு பார்த்திங்கன்னா விலங்கினத்தோட சாணத்தை தான் உண்டு வாழுது சின்ன சின்ன வண்டுகள் சாண குவியலுக்குள்ளே போய் அங்கேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே வாழ ஆரம்பிச்சிருது இந்த வண்டு பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குங்க வண்டோட முன்பகுதி பார்த்திங்கன்னா மண்வெட்டி மாதிரி பட்டையாக மண்ணை வெட்டுற மாதிரியே பட்டையாக இருக்கும் இந்த வண்டோட முன்னங்கால் வந்து குட்டையாக இருக்கும் அதே மாதிரி பின்னங்கால் வந்து நீளமாக இருக்குங்க இந்த மண்வெட்டி போடுற அமைப்பு இருக்கு இல்லையா அதோடய முன்பகுதியில் அதை வச்சு சாணத்தை வெட்டி எடுக்கவும் முடியும் அதே மாதிரி மண்ணில் குழி தோண்டவும் முடியும் இந்த சாணி வண்டுக்கு வந்து மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்திங்க எங்கேயாவது மிருகம் ஏதாவது மலம் கழிச்சுதுன்னா இந்த மோப்ப சக்தி மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு எங்கே எங்கே இருந்தாலும் வந்து குவிஞ்சிடும் இனப்பெருக்கும் காலத்தில் பெண் வண்டு மட்டும் என்ன சாணத்தை சாணத்தையெல்லாம் உருட்டிக்கிட்டு முன்னங்கால அந்த சாணத்தை முன்னங்காலால் கீழே தவழ்ந்துக்கிட்டு பின்னங்காலால் அந்த சாணத்தை பிடிச்சிக்கிட்டு உருட்டிக்கிட்டு கூட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும் அந்த கூடை எங்கேன்னா மண்ணுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் அந்த மண்ணுக்குள்ளே இழுத்துட்டு கொண்டு போயிடும் ஒரு பெண்முண்டு தன்னை விட ஐம்பது மடங்கு எடை அதிகமான சாணத்தை சுலபமாக எடுத்துகிட்டு போயிடும் பொதுவாக மழை காலங்களில் மட்டுந்தான் இனப்பெருக்கம் நடக்குங்க என்ன காரணம்னா அப்போ தான் அதனால் ஈஸியாக குளி துண்ட புளி குளி பொறிக்க முடியும் வந்து அதை எடுத்துகிட்டு போகிற சாண உருண்டையில் தான் முட்டை வைக்கும் அந்த முட்டை குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகள் வந்து அந்த சாண உருண்டையை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வளர்ந்து அதுக்கப்புறம் தான் வெளியில் வரும் இது போல் இன்னும் சுவாரஸ்யமான தகவல் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல்லி நேச்சுரல்